ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம கத்திரி நாற்று எப்படி வளர்க்குறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சரியாகவே வந்து கத்திரி விதைகள் வந்து முளைக்க மாட்டுது அப்படியே முளைச்சி செடியாக வந்தாலும் அந்த செடி வந்துட்டு ஸ்டெம்லாம் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படியே தின்னாக இருக்குது அது வந்து சரியான ஒரு ஆரோக்கியமான செடியாக வந்து வரமாட்டுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் ஒன்று நல்ல தரமான விதையாக இருக்கணும் அதே மாதிரி தரமான மண்ணாக இருக்கணும் இது ரெண்டுமே இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நாற்று வந்து நல்ல ஆரோக்கியமான நாற்றாக வளர்ந்து வரும் மாற்று தொட்டி வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியா வந்து எடுத்திருக்கேன் நீங்க இதுக்கு பதிலா வந்து கொட்டாங்குச்சி அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் வாங்கும் போது ஒரு டப்பா வரும் இல்லையா நீல கலர் டப்பா அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் இந்த தொட்டியில் வந்து ட்ரைனேஜ்க்காக நம்ம வந்து கல்லுலாம் இருக்கு இல்லையா குட்டி குட்டி கல் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தொட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட் லேயரில் வந்து போட்டணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டடலாம் காஞ்ச இலைகளாக இருக்கட்டும் இல்லை பச்சையாக இருக்க இலைகளாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மண்ணை வந்து இதில் சேர்த்திடலாம் மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு வந்து தொழு உரம் ஒரு பங்கு வந்துட்டு கொக்கோபீட் ஒரு பங்கு வந்து நார்மல் சாயில் அதாவது மண் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த தொட்டியிலலாம் வந்து போட்டாச்சு இப்போ நம்மளுக்கு தொட்டி வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து விதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த விதை வந்து எஸ்ஜி ஆர்கானிக்லேருந்து இருந்து வாங்கியிருந்தேன் ஒரு ஆறு வகையான கத்திரிக்காய் விதைகள் வந்து வாங்கியிருந்தேன் அதில் வந்து இன்றைக்கி மூணு மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வந்து விதைகள் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் ஸோ எடுத்துட்டு மேலே வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தூவிடுங்க அதிகமான விதைகள் வந்து எடுக்க தேவையில்லை அதிகமான பிளான்ஸ் வந்து அப்போ வீணாக போகும் ஸோ நம்மளுக்கு இந்த அளவு செடியே வந்து போதும் நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து லைட்டாக மண் வந்து போட்டு மூடிடலாம் ஸோ நான் இன்னொரு தடவை வந்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்துட்டு உஜாலா கத்திரி ஒரு பிஞ்ச் மட்டும் விதைகள் வந்து எடுத்தாலே போதும் ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி விதைகள் வந்து இருக்கும் இதை நல்லா வந்து அந்த மண் மேல் பரப்பில் வந்து தூவி விட்டுருங்க தூவிட்டு நம்ம வந்து மண் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு லைட்டாக இது மேலே மூணுன மாதிரி போட்டிடணும் ஸோ எல்லாத்துலேயும் வந்து விதைகள் வந்து போட்டாச்சு இப்போ அதுக்கு வந்து தண்ணி வந்து தெளிக்கணும் ஸோ அந்த தண்ணியில் வந்து என்ன வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல் அளவுக்கு நான் வந்து சீ வீடு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சீ வீடு வந்து இந்த விதைகள் வந்து முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமான செடியாகவும் வரும் நல்லா இந்த மாதிரி அந்த மண்ணெல்லாம் நனைகிற மாதிரி தெளிச்சு விட்டுடலாம் இந்த தொட்டியெல்லாம் வந்து டேரெக்டான வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் நிழலாக இருக்க மாதிரியான இடத்துல வச்சுட்டு டெய்லி வந்து தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம் கரெக்டாக செவன் டேஸ் ஆகுது செவன் டேஸ்லேயே நம்மளுக்கு வந்துட்டு போட்டு இருந்த விதைகள்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டு அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு கரெக்டாக இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டி ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக பசுமையாக செடிகள்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்லாண்ட் பண்ண வேணாம் இன்னும் கொஞ்சம் வந்து வளரட்டும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதே ஒன் எம்எல் வந்துட்டு சி வீடு வந்து எடுத்துட்டு செடிகள் மேலெலாம் வந்து தெளித்து விடுறேன் அதே மாதிரி வேர் பகுதிக்கும் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம டென் டேஸ் ஒன்ஸ் இந்த நாற்றுகளுக்குலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாலே செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக அந்த தண்டு பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஆரோக்கியமான செடியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் நமக்கு நல்ல நாற்று வந்து பெருசாக வளர்ந்து வந்துடும் கரெக்டாக இப்போ வந்து இருபத்தஞ்சி நாளாவது இந்த நாற்று வந்து பாருங்கள் நல்ல பெரிய பெரிய இலைகளோட நல்ல செழிப்பான செடியாக வந்து இருக்குது இப்போ இதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு க்ரோ பேக் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரே ஒரு செடி வந்து வைக்க போறீங்கன்னா நீங்கள் வந்து பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு வந்து எடுத்துக்கோங்க இதுவே ரெண்டு மூணு செடியாக வந்து வைக்க போகிறீங்கன்னா பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம தேங்காய் மட்டைகள் அதுக்கப்புறம் இலை சருகுகள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து க்ரோ பேக்கோட அடிப்பக்கத்தில் வந்து போட்டுட்டு நம்ம மண் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் வந்து போட்டுடலாம் நாற்று ரெடி பண்ணும்போது என்ன என்ன மண்கலவை எடுத்தோமோ அதே மண்கலவை தான் ஸோ அந்த மண்ணெல்லாம் வந்துட்டு பேக்கில் நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பேக்லாம் இப்போ வந்து ரெடியாக இருக்குது இப்போ நாற்று வந்து இதில் நட்டலாம் ஸோ நாற்று வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய பெரிய இலைகளோட செடி வந்து ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பதினஞ்சு நாள்லேயே நம்ம எடுத்தோன்னா அந்தளவுக்கு வந்து செடி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காது நல்லா வளர விட்டுட்டே எடுத்து வந்து பேக்கில் வந்து மாற்றுங்க நல்லா வேர்லாம் நல்லா வந்து ஓடி நல்லா ஆரோக்கியமான செடியாக வந்து இருக்குது ஸோ நான் வந்து பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு பேக்கில் வைக்கிறதுனால நான் வந்து ஒரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கத்திரி செடி வந்து வச்சுக்கிறேன் நாற்று எடுக்கும் போது அந்த வேருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி கொஞ்சம் மண்ணோடையே வந்து எடுக்கணும் மண்ணை வந்து உதறிட்டு இல்லை வெறும் நாற்று மட்டும்லாம் எடுத்து வச்சிங்கன்னா அந்த செடி வந்து கொஞ்சம் திணறும் இந்த மாதிரி மண்ணோடையே வந்து எடுத்து வச்சோன்னா அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் ஈஸியாகவே வந்துட்டு செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அது வந்து புழைச்சி வரணும் இப்படியே அந்த கொஞ்சம் மண்ணோடைய எடுத்து வச்சோன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படாது ஈஸியாக வளர்ந்து வந்துடும் இப்போ கற்றின் நாற்றெல்லாம் வந்து நடவு செஞ்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு வாரத்துக்கு நம்ம நல்ல நிழலான இடத்துல வந்து வைக்கணும் இப்போ வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிழலான இடத்துல வந்து வச்சுட்டு சிவிட் லிக்யூட் ஃபெர்டிலைசர் இருக்கு இல்லையா அதை வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதே மாதிரி வேர் பகுதிக்கும் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாலே நம்மளோட செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இன்னியோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து கத்திரி நாத்தை வந்து இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் கூட இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும்